ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் லைஃப் ஸ்டைல் ஜோன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை விலாக் தான். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் ஆயுத பூஜைக்கு பட்டை போடுறதுக்காக வாசக்கால், அதுக்கப்புறம் வந்து வீட்டோட கதவு வாசக்கால் எல்லாத்துக்குமே பட்டை போட்டுட்ருக்காரு ஹஸ்பண்டு. பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக இவர் குளிச்சிட்டாருன்னு சொல்லி, சரி நீங்கள் போட்டுருங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் வியாழக்கிழமை காலையில் 10:30 to 12 தான் சாமி கும்பிட்டோம். இது வந்து பேக் டோரில் இருக்க வாசக்காலுக்கு. இப்போ வந்து அப்புறமேட்டு காருக்கு வந்து பட்டை போட்டுடலாம். நாங்கள் முன்னாடி வெறும் மேலே மட்டும் தான் போடுறோம், கிளாஸ்க்கு மட்டும். அதுக்கப்புறம் இது மெயின் டோரோட பட்டை போட்டதெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்காங்க. இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து பூஜை ரூம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு, இப்போ வந்து நானும் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே ஃபோட்டோஸ் ஃப்ரேமுக்கு எல்லாத்துக்கும் வச்சிடுறேன். இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டபுள் டேப் செல்லோ டேப் போட்டு தான் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரேம்லெஸ்ஸாக இருக்கிற அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு செல்லோ டேப் மட்டும் போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ மஞ்சள் எல்லாமே நான் ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் குங்குமம் எல்லா ஃபோட்டோவுக்கும் மறுபடியும் குங்குமம் வச்சுக்கிறேன். விளக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிறேன். இப்படி கீழே இருந்து தான் வந்து நான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன். என் கிட்ட பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி விளக்கு தான் இருக்கு, காமாட்சி விளக்கு இல்லை. எல்லா பூஜை பாத்திரத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிருவேன் நான். அப்புறம் பிளேட்லாம் வைக்கிறோம்ல அந்த விளக்குக்கு கீழே, அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் குங்குமம் வந்து நான் வைப்பேன். இப்போ வந்து அந்த குட்டி குத்து விளக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். பாருங்க, அந்த பிளேட் எல்லாத்துக்குமே 3 இல்லைன்னா 5, பெரிய பிளேட்டாக இருந்தால் 5 அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் நான் வந்து வச்சிருவேன். டைம் ஆச்சு அப்படிங்கிறதுனால சீக்கிரம் சீக்கிரமாக வச்சிட்ருக்கேன். பூஜை பாத்திரம் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா வெள்ளி காமாட்சி விளக்கு, எங்கள் அத்தை கொடுத்தாங்க. சரி, அதை வந்து நான் வந்து சரஸ்வதி பூஜை அன்றைக்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் அதுக்கு வந்து இப்போ வச்சிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் நெய் ஊற்றி தான் வந்து விளக்கேற்ற போகிறேன். ஏன்னா வந்து வெள்ளி விளக்கில் வந்து நெய் ஊற்றி நம்ம வந்து விளக்கேற்றினா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா நம்ம வீட்டில் வந்து இருக்கும்னு.
பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் செட் பண்ணிட்டேன். டைம் இல்லை அப்படிங்கிறனால நான் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஃபுல்லாக வந்து நான் எல்லாமே பூ எல்லாமே வச்சுட்டேன். படசெல்லாம் அப்புறமேட்டு போட்டுட்டு பொறி, அதுக்கப்புறம் பழங்கள்லாம் ஒரு மூணு பழம் வச்சுட்டோம். வெத்தலை பாக்கு வச்சு அதுக்கு மேலே வந்து 11 ரூபா காசு வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வந்து காமிச்சிட்ருக்காங்க. நான் வந்து இப்படிதான் சிம்பிளாக தான் டெக்கரேஷன் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப், எங்களோட ரெண்டு பேர்த்தோட லேப்டாப்பு, அப்புறம் அவரோட புக்கு, என்னோட டைரி, அப்புறம் மந்த்லி பட்ஜெட் பிளானிங்லாம் எழுதி வைப்பேன் ஒரு டைரியெலாம், அந்த டைரியும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயுதம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுவாள், அருவாமனை, கத்தி இதெல்லாம் வச்சுருக்கேன். அவள்தான் தீபாராதனை கட்டுறாங்க. எங்கள் வீட்டில் பூஜை ரூம் இல்லாதனால நாங்கள் வந்து கிச்சனில் தான் வந்து பூஜை வந்து செல்ஃப் வந்து நானே செட் பண்ணியிருக்கேன். வீடு ஃபுல்லாக வந்து தீபாராதனை காட்டிட்டு பெட்ரூமில் வந்து பீரோ இதுக்கெலாம் காமிச்சிட்டு வராங்க. அப்புறம் வாசக்காலில் வந்து முன்னாடி வந்து காமிக்கிறாங்க. வாசக்காலில் பார்த்தீங்கன்னா மாயலை தோரணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வாசக்காலில் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து நான் வந்து பூசியிருந்தேன். அதுக்கப்புறம் கோலம் போட்டிருந்தேன், ஒரு சின்னதாக கோலம். பாருங்கள் அவ்வளோதான். இப்போ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறனால அது கிளம்பிட்டு இருந்தோம், அதனால் நான் இப்படி தான் வெளியில் தான் இந்த இந்த குழந்தை தான் நான் வந்து போட்டிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.